இன்றைக்கி நம்மளோட ஆர்லாண்டோ ஃப்ளாரிடா சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சல் சிட்டி வாக். இந்த யூனிவர்சல் சிட்டி வாக்னா என்ன மாதிரி பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபன் பிளேஸ், பார்ட்டி பண்ணுற பிளேஸ் அண்ட் ஷாப்பிங் பிளேஸ்னு கூட சொல்லலாம். இங்கே ஷாப்பிங் பண்ணிங்கன்னா வெளியே ஷாப்பிங் பண்ணுறதை விட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது தவிர இங்கே எக்கச்சக்க ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, எக்கச்சக்க பார்ட்டி பிளேசஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு பஸ் ட்ராவல் தான் பண்ண போகிறோம். இந்த பஸ் ட்ராவல் என்னென்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ ரிசார்ட். ஆக்சுவலி யூனிவர்சல் ஸ்டுடியோ ரிசார்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம், ஒன் ஆஃப் த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கேருந்து யூனிவர்சல் ஸ்டுடியோ சிட்டி வாக் போகிறதுக்கு ஒரு 10 minutes இந்த பஸ்ஸில். இந்த பஸ் ட்ராவல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. யூனிவர்சல் ஸ்டுடியோ யூனிவர்சல் ரிசார்ட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். யூனிவர்சல் ஸ்டுடியோஸுக்கு டோட்டலாக 8 resorts இருக்குது. இந்த 8 resorts இருக்கிற பஸ்ஸஸோட பார்க்கிங் ஸ்பேஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு ரிசார்ட்டுக்கும் ஒவ்வொரு பார்க்கிங் ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு 5 minutesக்கும் பஸ்ஸு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா ரிசார்ட்டுக்கும் ஒவ்வொரு பஸ்ஸும் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபெரி டிரான்ஸ்போர்ட்டும் ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது. எங்களுக்கு டைம் கிடைக்கலன்றதுனால நாங்கள் அதில் ட்ராவல் பண்ணலை, பட் அந்த இன்ஃபர்மேஷனும் நான் இங்கே கொடுக்குறேன். இது கோவிட் டைமுங்கிறதுனால டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே என்ட்ரியை விடுவாங்க. அதுதான் இவர் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ரெசார்ட்லேருந்து வந்ததுனால பஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கையில் ஒரு பேண்ட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எந்த ஒரு யூனிவர்சல் ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணாலும் இதுதான் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தட் நம்ம இங்கே வந்து அன்னெசரியாக க்யூவில் நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் செக்யூரிட்டி செக்கிங் ஏரியா. ஏர்போர்ட்டில் என்ன மாதிரி செக்யூரிட்டி செக்கிங் இருக்குமோ அதே ப்ராசஸ் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ரெயில போட்டுட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த ஏரியா உள்ளேயே போக முடியும். செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு மெயின் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று நீங்கள் நடந்து போகலாம், இல்லைனா இந்த மாதிரி எஸ்கலேட்டரில் போகலாம். அது வந்து நம்மளோட சாய்ஸ். இந்த சிட்டி வாக் விசிட் பண்ணுறதுக்கு எந்த அட்மிஷன் ஃபீயும் நீங்கள் எடுக்க தேவையில்லை. எப்போ வேணாலும் நீங்கள் வாக் இன் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock போல் ரிசார்ட்டுக்கு ரீச் ஆனோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு ஒரு 7 o'clock போல் சிட்டி வாக் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். யூஸ்வலி சிட்டி வாக் போகிறது வந்து ஈவினிங் டைம் தான் பெஸ்ட்டான டைம். ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு பார்ட்டி மோட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் சிட்டி வாக்கோட என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸே வந்து எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். எப்போயுமே ஈவினிங் ஆனால் இந்த மாதிரி லைட்ஸ் போட்டிருக்கோம். அதனால தான் நான் ஈவினிங் வந்து பெஸ்ட்டான டைம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ஏரியா. ஸோ ஈவினிங் டைம் போனால் வெயில் இருக்காது, இந்த மாதிரி ஒரு பார்ட்டி மூட் இருக்கும். ஸோ சிட்டி வாக் விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைமிங்ஸ் வந்து இருட்டினதுக்கு அப்புறம் போகிறது, ஆஃப்டர் டார்க். இந்த சிட்டி வாக் வந்து நைட்டு 12 o'clock வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்மளோட ரெசார்ட்டுக்கான கடைசி பஸ் வந்து 11 o'clock. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்திருக்கீங்கன்னா நைட்டு 12 o'clock வரைக்கும் இருந்துட்டு பொறுமையாக போகலாம். அது வந்து நம்மளோட சாய்ஸ். என்ட்ரன்ஸில் மோஸ்ட்லி வந்து ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்கும். ஷாப்பிங் ஏரியாஸ் தாண்டோடனே கொஞ்சம் ஈவெண்ட் பிளேசஸ் இருக்கும், ஈவெண்ட் அண்ட் கேமிங் பிளேசஸ். அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து மிக்ஸ்டப்பாகி தான் இருக்கும். அப்படியே உள்ள இன்டீரியராக போனீங்கன்னா ஒவ்வொரு தீம் ரெஸ்டாரண்ட்ஸ், ஒவ்வொரு கண்ட்ரீஸோட ஸ்பெஷலைஸ்டு ஃபுட்ஸ் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் போக போக கம்ப்ளீட்டாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும். கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனால தான் நான் வந்து லைவில் எதுவுமே பேசாமல் பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இந்த கூட்டத்தில் கோவிட் டைமில் லைவில் பேசுகிறது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. ஸோ அதில் எனக்கு பர்சனலி நான் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால தான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறது. நாங்கள் எந்த ரீசன்காகவும் நாங்கள் மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணலை.
சிட்டி வாக் என்டர் ஆனோடனே இதுதான் மிடில் பாயிண்ட். இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து அந்த போர்டு பார்க்குறீங்க இல்லையா, ரைட் சைடில் யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐலண்ட் ஆஃப் அட்வென்ச்சர். இது ரெண்டுமே செப்பரேட் தீம் பார்க்ஸ். இந்த ரெண்டு தீம் பார்க்ஸும் நம்ம விசிட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் டே அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் டே. ஸோ ஒவ்வொரு பார்க் விசிட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு நாள் தேவைப்படும். ஸோ இதை வந்து நம்மளோட இந்த ஆர்லாண்டோ சீரீஸில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பார்க்ஸ்லேயும் என்னென்ன எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குளோப் வச்சுருப்பாங்க. இந்த குளோபு தான் இந்த ஸ்டுடியோஸோட அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபெரி சர்வீஸ் தான் இன்னொரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆரம்பத்தில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபெரி சர்வீசஸ். இந்த ஃபெரியில் கூட நம்ம ரெசார்ட்டில் இருந்து இந்த ஸ்டுடியோஸுக்கு வந்துக்கலாம், இந்த ரெண்டு பார்க்ஸுக்கும் வந்துக்கலாம். அது வந்து நம்மளோட சாய்ஸ். இதுதான் யூனிவர்சல் ஸ்டுடியோஸோட என்ட்ரன்ஸ். இந்த பார்க்குக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் டே தான் போக போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த வெளியே இருக்கிற சிட்டி வாக் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் உள்ள இருக்கிற ரைடில் இந்த ஒரு ரைடு மட்டும்தான் பார்க் வெளியிலேருந்து நமக்கு தெரியும். அதுவும் மெயினான பிக்சர் தெரியாது, கொஞ்சமாக ஒரு எக்ஸ்டென்ஷன். இந்த ரைடோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறது. இந்த ரைடோட பேர் ஆர்ஐபி ரைட். ஆர்ஐபினா என்னென்னு எல்லாருக்குமே தெரியும், ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ அது பேர்லே தெரியும் எவ்வளோ வெறித்தனமான ரைடுன்னு. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்மளோட யூனிவர்சல் ஸ்டுடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படியே நம்ம போனோம்னா ஹார்ட் ராக் கேஃபே ஹோட்டல் பார்க்குறோம். இந்த ஹார்ட் ராக் கேஃபே ஹோட்டல் யூஎஸில் இருக்கிற one of the most popular hotels. நெக்ஸ்ட்டு வந்து தி சாக்லேட் எம்போரியம். இதை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல, ஏன்னா இங்கே வந்து மெயினாக டெசர்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சாக்லேட் லவராக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு டெசர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்னாலோ இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணியே ஆகணும். நம்ம இப்போ ஒரு சைடு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. நம்ம யூனிவர்சல் ஸ்டுடியோஸோட என்ட்ரன்ஸ் பார்த்தோம், அதாவது நம்ம சிட்டி வாக்லேருந்து ரைட் எடுத்து யூனிவர்சல் ஸ்டுடியோஸோட அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போது லெஃப்ட் சைடு போயிட்டோம்னா இந்த ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி தெரியுதுல்ல, இதுதான் இன்னொரு பார்க், அதாவது ஐலண்ட் ஆஃப் அட்வென்ச்சர். இதையும் நம்மளோட ஆர்லாண்டோ சீரீஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். பார்ட்டி மோட்னாலே மியூசிக் தானே, அதுவும் ஒரு லைவ் மியூசிக் இருந்தால் எப்படி இருக்கும், அதுவுமே ஒரு ரிவர் சைடில் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு ஈவினிங்ஸும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. இது ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டர். இங்கே வந்து நம்ம போய் நம்மளுக்கு இஷ்டமான பிளேஸில் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ஈவினிங்கை நாங்கள் இந்த மியூசிக்கோட கம்ப்ளீட் பண்ணோம். நீங்கள் இப்போ கொஞ்சம் மியூசிக் கேளுங்க.
நெக்ஸ்ட் வீடியோ வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் பற்றி. ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.